வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் XAlien. இன்னைக்கு நம்ம என்ன செக்மெண்ட்ல வீடியோ பார்க்க போறோம்னா, SJ6 லெஜண்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நம்ம அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம SJ6 லெஜண்ட். சரி வாங்க நம்ம ட்ராக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, SJ6 லெஜண்ட் கேம் தான் இருக்குது. 16 MP கேமரா. இதை பற்றி நான் அப்போ சொல்கிறேன், இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய கேஸுங்க. ஒரு நார்மல் கேஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணும்போது நம்ம மைக்கு இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேஸுங்க. இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜருங்க, கேமராவோட சார்ஜர் யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஹேண்டில் பேர், பைக் ஹேண்டில் பேரில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளாட் மவுண்ட்டுங்க, ஃப்ளாட் மவுண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்லேயே 360 மவுண்ட்டுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்புறம் இது வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரிங்க, நம்ம கேமராவில் ஸ்க்ரூ பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்வ் மவுண்ட்டுங்க. இது வந்து கர்வ் மவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க, மூணு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைஸில் இருக்க ஒவ்வொன்றும் வச்சிடலாம். நான் அப்புறம் சாட்டுறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டச் கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் ப்ரூஃப், அவங்க கொடுக்குற வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து டச் ஆகாது. நம்ம அதுலேருந்து மாற்றி இந்த டிஸ்பிளே போட்டோம்னா டச் ஒர்க் ஆக ஆரம்பிக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, SJCAM-ஓட ஸ்டிக்கர். இது கோப்ரோவில் கொடுக்குற மாதிரியே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோப்ரோவில் எப்படி வண்டியில் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் SJCAM-ம் நம்ம வண்டியில் ஓட்டிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, SJCAM-ஓட புக்லெட் என்னென்ன இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் படிச்சுக்கலாம், ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, அப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, SJ6 லெஜண்ட் கேமரா இதுதாங்க. நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியே நல்லா இருக்குதுங்க. நல்லா பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் தான். 30 மீட்டர் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பட்டன் இருக்கும், அதில் சைடில் ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி மேலே தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுக்கிறதான். இது தாங்க நம்ம கேமரா. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஃபீல் இருக்கு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சுங்க. நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்குது. முன்னாடி வந்து 0.9 டிஸ்பிளே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜர், எவ்வளோ சார்ஜ் நிற்கிது, அப்புறம் எவ்வளோ மினிட்ஸுக்கு வீடியோஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து வீடியோவா இல்லை கேமரா இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து என்ன ரெசல்யூஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டில் எவ்வளோ GB அவைலபிளாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஃப்ரண்ட் டிஸ்பிளே. ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ஒரு 2-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா கலர் கிளாரிட்டியாக தான் இருக்குது டிஸ்பிளே. இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு கிளாரிட்டி அப்புறம் மார்னிங் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா இருக்குதுங்க கேமரா. நல்லா வெயிட் கம்மியாக, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரிவ்யூஸ் வந்து ஒரு 2 weeks கழித்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம இப்படி ஓரமாக வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட்டு தாங்க, இந்த மவுண்ட்டு ஃப்ளாட் மவுண்ட்டுங்க. ஃப்ளாட் மவுண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்லேயே 360 degrees கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெளியே ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகுங்க. நல்லா இருக்குங்க, நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், 360 degrees ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ மவுண்ட்டுங்க. நம்ம இந்த மாதிரி கேமராவில் கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ மவுண்ட்டை ஸ்க்ரூ பண்ணி நம்ம வந்து ட்ரைபாடு அப்புறம் மவுண்ட்டு ஹெல்மெட்டில் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கும், மாட்டிக்கலாங்க. நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சின் மவுண்ட்டு. நம்ம வந்து ஹெல்மெட்டில் இந்த மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கர்வாக இருக்கும். கர்வ் மவுண்ட்டுன்னு வாங்க, சின் மவுண்ட், சாரி, கர்வ் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது மூணு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அதை விட சின்னது, அதை விட பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாங்க இந்த மூணு இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டச்சு ஸ்க்ரீன் தாங்க இந்த டச்சு டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக இது மாட்டிக்கலாங்க. அந்த வாட்டர் ப்ரூஃபில் வந்து டச்சு ஒர்க் ஆகாது, இதில் தான் ஒர்க் ஆகும். அந்த வாட்டர் டிஸ்பிளேல ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை போட்டால் டச் ஒர்க் ஆகுங்க. அவ்வளோதாங்க, நம்ம அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கேமரா எதுக்கு வாங்கினா, நம்ம சேனலுக்காக தாங்க வாங்கணும். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 7000 வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன், வாங்க போகலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கேளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பாய், லவ் யூ.